எப்பவுமே நம்ம செம்மண் வாங்கினது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். நான் கோகோபெட் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது, இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கோகோபெட் யூஸ் பண்ணும்போது செடிக்கு சத்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உரம்னு சொல்லி எதுவுமே இதில் சேர்க்கலை, மண்புழுவோ சரி மாட்டு சாணமும் சரி இதில் நான் சேர்க்கவே இல்லை. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ். ஏற்கனவே நீங்கள் வந்து ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ் ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் நம்மளுடைய மாடி தோட்டம் வீடியோ பார்த்துருப்பீங்க புதுசாக வந்த வீட்டில். இப்போ இன்னும் கொஞ்சம் மாடி தோட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கீழே சில செடிகள்லாம் வாங்கி வச்சுன்னு உங்கள்கிட்ட காமிச்சேன். ஸோ இப்போ மண்கலவெல்லாம் கலந்து அந்த செடியை மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கீரை காய்கறிகள்லாம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் விதை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் பூக்கள் விதை, அதையும் மாற்றி நட்டுக்கலாம். வாங்க, மண்கலவை என்ன எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு மூட்டை செம்மண் கொட்டி வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம செம்மண் வாங்கினது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். எப்போ நம்ம பாண்டி போனாலும் நான் எது எடுத்து வைக்கிறேனோ இல்லையா, ரெண்டு மூட்டை மண் மட்டும் எடுத்துகிட்டு வருவேன். எல்லோரும் இதுக்கே நான் கலாச்சின்னு தான் இருப்பாங்க. ஆனால் நான் ஒரு 2-3 மாதமாக பாண்டி பக்கமே போகாததுனால மண் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2 மூட்டை வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு 1 மூட்டை வாங்கி இங்கே கொட்டி வச்சுருக்கேன். இந்த வாளியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்து மண் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அது கீழே வந்து நல்லா உரமான மண் தான். ஆனால் மண் வந்து கொஞ்சம் கள்ளி மண் மாதிரி இருக்குன்றதுனால எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோபெட் எடுத்து வச்சிருக்கேன். கோகோபெட் வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் கோகோபெட் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது, இதுவுமே நான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியில் செடி வைக்கிறதுனால மாடி வந்து ரொம்ப வெயிட் ஆகிடும், அந்த ஒரு ரீசனுக்காக அதை யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு போகும்போது எனக்கு தண்ணி ஊற்ற ஆள் கிடையாது. ஸோ ஈரப்பதத்தை உறிஞ்சும் வச்சுக்கோன்றதுனால இதை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி கோகோபெட்டில் எந்த ஒரு பயனுமே நமக்கு கிடையாது. நிறைய பேர் வந்து கோகோபெட் யூஸ் பண்ணும்போது செடிக்கு சத்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மரம் இந்த ஒரு சீசனில் மட்டும்தான் இந்த பூக்கள் இவ்வளோ பூத்து கீழே கொட்டும். ஸோ கொட்டுற பூக்கள் எல்லாத்தையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே உங்களுக்கு தெரியுதா தெரியல, நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே கீழே அந்த பூக்கள் தான், இதை தான் வாரிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், என் வாண்டு வந்து விளையாடிட்டுருக்கார். இவர் இந்த மாதிரி விளையாட விட்டுட்டு தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். இதையும் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கோகோ பெட்டை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அடியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஷு எட்ட போ, அப்புமா எட்ட போங்க. இப்போ மண் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கலாம், உரம்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே இதில் சேர்க்கலை, மண்புழுவோ சரி மாட்டு சாணமோ சரி இதில் நான் சேர்க்கவே இல்லை. நான் எப்போவுமே வந்து மிக்ஸ் பண்ணும்போது நான் சேர்க்க மாட்டேங்க. இதெல்லாமே நான் போட்டு க்ரோ பேக்கில் மாற்றி வச்சதுக்கப்புறம் செடி வச்சு ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் மேல் உரமாக தான் நான் எப்போவுமே கொடுப்பேன். இப்படி தான் நான் செடி வந்து வளர்த்துட்டு வரேன்.
நான் ஏன் இப்படி நடுறேன்ற ரீசனை செடி நடும்போது உங்களுக்காக சொல்கிறேன். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் முல்லை. நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த செடியை பற்றி காமிச்சிருப்பேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இந்த செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா இலைகளும் பூக்களும் இப்படி கீழே நிறையா விழுந்து கிடக்குங்க. இதை வந்து நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் நான் க்ளீன் பண்ண மாட்டேன். இது நல்லா காஞ்சி போயிட்டு ஒரு உரமாக மாறும். அந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ மக்கி போயிருக்குன்னு. இந்த மாதிரி மக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுருப்போம். இதை தான் நான் வந்து ஜாடியிலையோ இல்லை க்ரோ பேக்லையோ நம்ம செடி நடும்போது அடியில் போடுவாங்க. அதுக்கு மேலே தான் நான் மண் கலையவே வைப்பேன். இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ பேக்கில் நிறைய மணல் வைக்க முடியாது, அதனால் இதை வந்து பேஸ்மெண்ட்டாக போடுவேன். அடுத்த இது பார்த்திங்கன்னா நாலாவது நாளாக இது தானாகவே மக்கி ஒரு உரமாகவும் செடிக்கு மாறிடும். அது மட்டும் இல்லாமல் செடிக்கு வந்து தழை சத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்தும் கூட. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் அதில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். அப்புறம் சொல் வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்காக தான் இந்த க்ரோ பேக். அதனால நான் மண் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். கீரைக்கு வந்து வேர் ரொம்ப அடியிலெல்லாம் போகாது, அதனால இந்த மணல் இதுக்கு போதும். நான் ஏன் வந்து மண்ணில் உரம் கலக்க மாட்டேன்னா நம்ம செடியை எப்போவுமே மாற்றி வைக்கும் போது அதுக்கு வந்து ஒரு சின்ன ஷாக் ஏற்படும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்க சத்தே அதுக்கு போதுமானதாக இருக்கும். அது கூட நீங்கள் வந்து கூடுதலான உரம் கொடுக்கும் போது எல்லா சத்தும் சேர்ந்து போகும்போது செடி வந்து இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ண மாட்டேன். ஒரு சிலவங்க வந்து நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு இந்த மாதிரி இலத்திரை தழைகள் வந்து கிடைக்காது, அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கும் போது, நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பூக்கள் இல்லை காய்கறி வேஸ்ட் அதெல்லாமே ஒரு கவரில் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு வெயிலில் காய வச்சு அதையும் இந்த மாதிரி நீங்கள் அடி உரமாக மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் செடி. இதில் வச்சிருக்கேன் தொட்டி பத்தலையா என்னன்னு தெரியல. மஞ்சள் இலைகள்லாம் வாட ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் மஞ்சள்லேருந்து பூவே வந்துருச்சு. அதனால வந்து தொட்டி மாற்றி வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க மஞ்சள் கிழங்கு நல்லாவே வந்துருக்கு. இன்னும் நம்ம கொட்டி பார்க்கலாம். கொட்டினோடனே வந்துருச்சு பாருங்க. மஞ்சளுக்கு வந்து மணல் இப்படி தான் இருக்கணும், நல்லா பொல பொலன்னு இருந்தா மஞ்சள் கிழங்கு நல்லா வைக்கும். பாருங்க பாருங்க மஞ்சள் நல்லாவே கிழங்கு விட்டுருக்கு, வளர இடம் பத்தலை, அதனாலதான் இலையெல்லாம் வந்து கருகி போகுது. நம்ம அதை மாத்தி வச்சிடலாம். நான் வந்து ஒரு சின்ன பீஸ் தாங்க வச்சேன், ஆனா நல்லா வளர்ந்துருக்கு. மஞ்சள்ல வந்து தண்ணி கிழங்கு அதிகமா வரும், ஆனா நம்ம கிட்ட தண்ணி கிழங்கு எல்லாம் எதுவுமே வரல, எல்லாமே நல்ல மஞ்சள் தான். பூ வந்திருக்கு, இதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைமா மஞ்சள்ல பூ வந்திருக்குங்க. ஆக்சுவலி மஞ்சள் வந்து பூ வச்சாலே ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பூவை பார்க்கும்போது எனக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இங்க பாருங்க நல்லாவே கிழங்கு விட்டுருக்கு. இங்க பாருங்க இதுதான் நான் வச்ச மஞ்சள் கிழங்கு எப்படி இருக்கு பாருங்க. இதுல இருந்து வந்தது தான் இதெல்லாமே. ஓகே இது பாருங்க, இது செம்மையா வச்சிருக்க பாருங்க. கிழங்கு நல்லா வச்சிருக்கு,
ஆனா இது திருப்பி நட்டா வருமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம நட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மஞ்சளுக்கு நான் இந்த க்ரோ பேக் தாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பெரிய பேக் தாராளமா ரெடி பண்ணியிருக்கேன். மஞ்சளுக்கு மண் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மண்ணு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்க வரணும், உடச்சா அப்படி பொல பொலன்னு இருக்கணும். மஞ்சளுக்கு மஞ்சள் மட்டும் இல்லை, எல்லா கிழங்குக்குமே இதுதாங்க பேஸ். இப்போ பாருங்க, இந்த மஞ்சள் இருக்க வேர் எல்லாமே நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் பூ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதே மாதிரி காஞ்சி போன இலைகள் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து நல்லா இருக்கு, அதனால விட்டு வச்சிருக்கேன். இது மூணையும் இதில் நட்டு வச்சு மஞ்சள் வருதான்னு பார்ப்போம். இந்த மஞ்சள் நட்டுட்டு இதோட நம்ம கடையை கட்டிக்க வேண்டியதுதாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டி போச்சு. இதோட இன்னைக்கு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு நாள் வந்து விதை எப்படி போடுறன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய்.